ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பழனிமுருகன் மெட்ரி மொழி சேனல் இன்றைய திருமண வரன்கள் முதல் வரன் பெயர் பார்த்தீங்கன்னா திவ்யா எங்களோட வயசு வந்து முப்பத்தி ஆறு வயசு ஆகுதுங்க எங்களோட ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க உங்களோட ஜாதி வந்து நாயக்கர் இனத்தை சார்ந்தவங்க எங்களோட படிப்பு பார்த்தீங்கன்னா பிபிஏ முடிச்சிருக்காங்க இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஃபினான்ஸ் கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் ஒர்க் இருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க இவங்களுடைய குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கன்னியாகுமரியில் வச்சுட்டு வராங்க இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைங்க இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கள் இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிரைவேட் தாங்க வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நல்ல ஒரு வசதியானவங்க வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியானவங்க இவங்களுக்கு எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா ஓரளவு படிச்சிருக்கணும் சுமாரான வேலையில் இருக்கணும் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க மற்றபடி ஜாதியோ வேறு எந்த ஒரு வசதியும் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தால் இன்னும் மிகவும் சிறப்பு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வரண் பெயர் பார்த்திங்கன்னா ஜனனி இவங்களோட வயசு வந்து முப்பத்தி நான்கு வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி வந்து துலாம் ராசிங்க இவங்களோட ஜாதி வந்து செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க இவங்களோட படிப்பு வந்து பிடெக் முடிச்சிருக்காங்கங்க இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க மாதம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வாழைப்பாடியில் வச்சுட்டு வராங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்த ஒன்று ஆண் குழந்தை இருக்குங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க அப்பா வந்து பிரைவேட் கம்பெனியில் இருக்காங்க அம்மா வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க இவங்களுடைய உடன்பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கள் இவங்களுக்கு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்க நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஜா ஜாதியோ வசதியோ முக்கியம் இல்லை ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல தன்னையும் தன்னோடய குழந்தைங்களையும் அன்பாக பார்த்துக்கூடிய நல்ல ஒரு மணமகன் வேணும்னு சொல்லியிருக்காங்க இவங்கள பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணி இவங்களை பற்றிய மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்திங்கன்னா லலிதா இவங்களோட வயசு வந்து முப்பத்தி ஏழு வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி வந்து கன்னி ராசிங்க இவங்களோட ஜாதி பார்த்திங்கன்னா நாயுடு இடத்தை சார்ந்தவங்க இவங்களுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா இவங்க பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்காங்க இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஜுவல்லரி ஷாப்ல பில்டிங் செக்ஷன்ல இருக்காங்க மாசம் பதினஞ்சாயிரத்துக்கு மேல சம்பளம் வாங்குறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க மேட்டூரில் வச்சுட்டு வராங்க இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா ஒரு தம்பி இருக்காருங்க அண்ணாக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறாங்க மாதம் நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க இவங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருக்கணும் நல்ல ஒரு குடும்பமாக இருக்கணும் ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்கள பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இது போன்ற திருமண வரங்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்